ஃபேஸ்புக் நம்முடைய ரகசியங்களை திருடியதா? ராஜ்யசபா தேர்தலில் யாருக்கு வெற்றி கிடைக்கும்? எடப்பாடியின் ஓராண்டு ஆட்சி எப்படி? இதெல்லாம் விவாதங்களுக்கு உட்பட்டதாக இருந்தாலும், விவாதம் இல்லாமல் மிகச்சிறந்த கிரிக்கெட் கேப்டன் யார் என்றால் அனைவருடைய பதிலும் தோனி மட்டும்தான். ஐபிஎல் 11வது சீசனில் விளையாடுவதற்கு கேப்டன் குல் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தயாராகி வருகிறது. இதற்காக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று முதல் பயிற்சியை துவங்கியுள்ளது. 11வது சீசனை எட்டியுள்ள போதும் இதுதான் முதல் சீசன் போல உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு இணையாக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. 8 அணிகள் பங்கேற்கும் இந்த சீசனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் விளையாட உள்ளன. 2010 மற்றும் 2011 ஆகிய ஆண்டுகளில் சாம்பியன் பட்டம் மற்றும் 2010 மற்றும் 2014 சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிகளில் பட்டம் வென்றுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ஐபிஎல் அணிகளிலேயே 60% அதிக வெற்றி பெற்ற அணியாக இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. இந்த ஆண்டிற்கான போட்டிகள் ஏப்ரல் 7 துவங்குகிறது. முதல் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மோதுகிறது. இந்த சீசனுக்கு தயாராகும் வகையில் கேப்டன் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தன்னுடைய பயிற்சியை நேற்று சேப்பாக்கம் மைதானத்தில் துவங்கியது. இது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.